வெல்கம் டு சமையல் அறைங்க நம்ம ஒரு ஈவினிங் டைம் சொல்லலாம் இது வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெசிபிங்க இந்த மாதிரி உருளைக்கிழங்குல பஜ்ஜி போட்டு கொடுத்து பாருங்க குழந்தைங்க மட்டும் இல்லங்க பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க இன்னும் நீங்கள் மிச்சுட்டுலாம் சமையல் அறை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட போனோம் ஸோ அதுக்காக ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நான் வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிட்டேன் அண்ட் இது வந்து நட்ஸ் கிரேட்டர் தான் பட் இதுல வந்து காய்கறிகளையும் வந்து சீவிக்கலாங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு தான் சீவி பஜ்ஜி போட போறோம் வாங்க நம்ம இன்றைக்கி ஊர்க்கிழங்கு பஜ்ஜி போடுறதுக்காக உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே வந்து சீவி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு பீசஸாக எப்படி ஃபைனாக இருக்குதுன்னு காமிச்சாரேன் ரொம்ப மெல்லஸாக இந்த மாதிரி தான் தின் பீசஸ் இருக்கும் நான் தோலோட தான் உருளைக்கிழங்கு பஜ்ஜி போடுவேங்க ரிமைனிங் பீஸை ஸ்லைஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா பீசஸும் ஸ்லைஸ் பண்ணியாச்சு எவ்வளோ தின்னா பர்ஃபெக்டாக இருக்குன்னு பாருங்கள் அடுத்து நான் ஒரு கப் கடலை மாவு எடுத்து இதை ஒரு பவுலில் சேர்த்திட்டேன் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் முக்கால் டீஸ்பூன் தூளுப்பு பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு பிஞ்ச் அடுத்து இது ஆப்ப சோடா ஐ மீன் குக்கிங் சோடா இது வந்து ஒரு பிஞ்ச் ரொம்ப அதிகமாக வேணாம் பிளஃஃபியாக வர்றதுக்காக ஒரு பிஞ்ச் சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதை லம்ஸ் இல்லாமல் அதாவது கட்டிகள் இல்லாமல் கலந்து ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சி கொண்டு வர போறோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கங்க கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் அடுப்பில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சிட்டேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நான் ஸ்லைசஸை வந்து இந்த மாவில் டிப் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி டிப் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடு ப்ளஸ் ரிவர்ஸில் மறுபடியும் ஒரு காய் டிப் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா மாவில் அந்த தட்டோட விளிம்பில் நல்லா வளித்து விட்டுட்டு நம்ம போட்டுக்கலாம் இப்போ அடுத்த பஜ்ஜியாக அதே மாதிரி போட போகிறேன் ஸ்லைசஸ் எடுத்து ரெண்டு பக்கம் டிப் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் ஒருக்காய் டிப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மாவை வலிச்சு விட்டுட்டு இப்போ எண்ணெயில் போட்டுறேன் இப்போ எல்லா பஜ்ஜிகளையும் போட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான் எல்லா பஜ்ஜிகளும் நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு எண்ணெயில் இப்போ குக் ஆகிட்டு இருக்கு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் எல்லா பஜ்ஜியையும் இப்போ ஒரு நிமிஷம் குக் ஆகட்டும் மறுபடியும் ஒரு நிமிஷம் ஆன பிறகு பஜ்ஜிகளை திருப்பி விட்டுறேன் இப்படி பஜ்ஜியை வேகும் போது வந்து மீடியம்ல வச்சுக்கோங்க ரொம்ப ஹையாகவும் வேணாம் ரொம்ப லோவாகவும் வைக்காதீங்க இப்போ பஜ்ஜிகள்லாம் ரெடியாக ஆக போது அகைன் ஒன் மினிட் குக் ஆன பிறகு நம்ம பஜ்ஜிகள் ரெடி ஆயிடுச்சு நான் ஆல்ரெடி பிளேட்ல வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுட்டேன் இப்போ அந்த பஜ்ஜிகள்லாம் வந்து பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் இப்போ இதே மாதிரி ரிமைனிங் நான் போட்டு எடுக்க போறேன் ரிமைனிங் பஜ்ஜீஸும் உங்களுக்கு போட்டு எடுத்துட்டு நான் காமிக்கிறேங்க நம்மளோட உள்ளக்கிழங்கு பஜ்ஜி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நான் பிளேட்டுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இது பர்ஃபெக்ட் ஈவினிங் டைம் ஸ்நாக்னே சொல்லலாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் டைம்ல டீ கூட இந்த மாதிரி சூடா பஜ்ஜி போட்டு ஏதாவது தேங்காய் சட்னி இல்ல கார சட்னி அரைச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அல்லுங்க நாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சுங்க ஈவினிங் டைம்ல டீயோட இந்த பஜியை வச்சு சாப்பிட்டுட்டே இருக்கோம் அதுவும் இந்த சட்னியோட காம்பினேஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கறத மறந்திராம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்க பெல் ஐகானை மறந்திராம கிளிக் பண்ணிக்கங்க ஆஞ்சலாய் மீட் இட் சைனிங் ஆஃப் फ्रॉम மிட்சட்லா थैंक यू பை